हाय फ्रेंड्स, इप्पो नम्म पाक्क पोरदु माइक्रोटोम पत्ति पाक्क पोरोम। माइक्रोटोम एदुक्काग यूस पण्रांगन्ना सेक्शन कट्टिंगुक्काग यूस पण्रांग। हिस्टोपैथोलॉजी लैब्ल सेक्शन कट्टिंगुक्काग यूस पण्रांग। निरैय टिश्यूस कट पण्णि स्टेनिंग पोट्टु अवंगलुक्कु एन्न प्राब्लम इरुक्कु, अंत टिश्यूल एन्न प्राब्लम इरुक्कु, एन कैंसर सेल्स अंदना एंत स्टेजल इरुक्कु, एन्न माद्रियान कैंसर्स प्रेसेंटा इरुक्कु अप्पडिंगिरदु कंडुपिडिक्किरदुक्कु दान इंद माइक्रोटोम अप्पडिंगिर इंस्ट्रूमेंट यूस पण्रांग। स्टेनिंगुक्कु वेर प्रासेस इरुक्कु, स्टेनिंग प्रासेस्नु। सेक्शनै कट पण्रदुक्कु माइक्रोटोम दान यूस पण्रांग। सो इंद पिपिटिल माइक्रोटोम टाइप्स अड्वांटेजेस एलिए पाकपो। इतना यूस्फुला एमएलटी स्टूडेंट्स हिस्टोपैथोलॉजी पड़ी स्टूडेंट्स इत यूस्फुला पीपीटिया। सर वीडियो को माइक्रोटोम। माइक्रोटोम पाती इंट्रोडक्शन एटीना इंस्ट्रूमेंट यूज्ड फॉर अक्यूरेट कटिंग ऑफ थिनिंग ऑफ सेक्शन ऑफ टिश्यूस। ओके, टिश्यूस एटीना अक्यूरेटा थिन्ना कट पड़े यूस पड़े इंस्ट्रूमेंट माइक्रोटोम। ओकेवा, सो सैंपल्स पाती मोदी नरे टिश्यूस वो ओवरीज, फेलोपियन ट्यूब्स, अपुरम किडनी, ब्रेस्ट, इतमी नरिया सैंपल्स टिश्यू सैंपल्स वो इंस्ट्रोपैथ पर सब समय लेकूँ वर् वाई अब इंस्ट्रूमेंट माइक्रोटोम से यूस पड़ी सेक्शन रिजल्ट को अंतमान प्राब्लम अब रिजल्ट को। ओके, इंस्ट्रूमेंट वो तिना कट पड़े नमुकेसा टिश्यूस स्टेनिंग मुड़ा है। स्टेनिंग वो टिश्यू वे क्या टिश्यू सेक्शन वेड़ा। सो टिश्यू सेक्शन एड़कान इंस्ट्रूमेंट माइक्रोटोम तिना एड़क्यूव तिन्ना सेक्शन एड़क यूस पड़े इंस्ट्रूमेंट माइक्रोटोम। नरे डिफ्रेंट टाइप्स वो நமக்கு எந்த டைப்ஸ் செக்ஷன் எடுக்கணும், எவ்வளோ திக்னஸில் செக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. விச் மீன்ஸ் மைக்ரோட்டோம் பற்றி சொல்லிட்டுருக்கேன். மைக்ரோட்டோம்ஸ் இருக்குது, ப்ளஸ் எம்பர்டிங் மீடியம். என்ன மாதிரியான எம்பர்டிங் மீடியம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மைக்ரோட்டோமே யூஸ் பண்ணுவோம். சரி, அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, டைப்ஸ் ஆஃப் மைக்ரோட்டோம்: ரொட்டேட்டரி மைக்ரோட்டோம், ராக்கிங் மைக்ரோட்டோம், ஸ்லஜ் மைக்ரோட்டோம், ஃப்ரீசிங் மைக்ரோட்டோம். ஃப்ரீசிங் மைக்ரோட்டோமை பொறுத்த வரைக்கும் க்ரையோ ஸ்டேட் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க, அது தனியாக ஒரு டாப்பிக்காக போடுறேன் நான். ஃப்ரீசிங் மைக்ரோட்டோம். ஸோ இப்போ மூணு மைக்ரோட்டோம் பற்றி தான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம்: ரொட்டேட்டரி மைக்ரோட்டோம், ராக்கிங் மைக்ரோட்டோம், ஸ்லஜ் மைக்ரோட்டோம் அண்ட் ஃப்ரீசிங் மைக்ரோட்டோம். ரொட்டேட்டரி மைக்ரோட்டோம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பிரின்சிபல்னு எடுத்துக்கலாம். இதை பிரின்சிபல்னால் எப்படி இதை வந்து பிளாக்கை செட் பண்ணுறாங்க, செட் அ பிளாக் அகெயின்ஸ்ட் நைஃப். இது ஹிஸ்டோபேத் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். பிளாக்கை வந்து நைஃபுக்கு கிட்ட எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ப்ராசஸே அதுதான், பிளாக்கை வந்து நைஃப் அண்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். அடுத்து வந்து பிளாக்கை வந்து டிஷ்யூ மூவ் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் கண்ட்ரோல் பண்ணுறதை மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ மூலயமா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து போத் வேர்ட்டிக்கல் ஃபார்வர்ட் கண்ட்ரோல் பை ஹேண்டில். அங்கே ஃப்ளைவீல் சைடில் இருக்க ரொட்டேட்டரி மைக்ரோட்டோம் யூஸ் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும். ரொட்டேட்டரி மைக்ரோட்டோம் அது தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த வீல் அதான் ஃப்ளைவீல்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளைவீலை வச்சு நம்ம வேர்ட்டிக்கல் ஃபார்வர்டு கண்ட்ரோல் பண்ணுறது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேக் மேலே போயிட்டு கீழே விடுறது, முன்னாடி வந்து பின்னாடி போகிறது, அந்த இதெல்லாமே வந்து ரெண்டு வீல்ஸ் மூலயமா அங்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒன்று இங்கே இருக்க வீல், இதோ இங்கே தெரியுது அவங்களுக்கு இந்த வீலு, இன்னொன்று இந்த வீல். இந்த வீல் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு இந்த வீலும், சாரி இங்கே குட்டி வீல் வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் வீலுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பிளாக் ஹோல்டர் பார்த்திங்கன்னா அட்ஜசன் ஸ்க்ரூ இருக்குது பிளாக்கை வந்து வச்சு ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து என்ஷியர் த பிளாக் டு த நைஃப் எட்ஜு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது. நைஃப் எட்ஜில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா மொத்தமாக அந்த பேக்ஸு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் வந்து டிஷ்யூ ப்ராசஸிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து பண்ண வரைக்குமே வேஸ்ட்டாக போயிடும். எம்பர்டிங் பண்ணுவாங்க, வேக்சிங் ஊற்றுவாங்க, மோல்டிங்கு இவ்வளவும் பண்ணதும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ நைஃப் எச்சு கிட்ட இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்து இது பார்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஎம்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம்னா ரொட்டேட்டர் மைக்ரோட்டோம், இதெல்லாம் வீல்ஸ்லாம் இருக்குது. பார்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக் ஹோல்டர் இருக்கும், நைஃப் கிளாம்ப் ஸ்க்ரூ இருக்கும், நைஃப் கிளாம்ப்ஸ் இருக்கும், போல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, திக்னஸ் காஜஸ் இருக்குது. திக்னஸ் ஆஃப் காஜஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் நைஃப் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போது இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜெக்ஷனில் காஜுன்னு வச்சுருப்பாங்க, அதாவது அந்த ஊசியினுடைய திக்னஸ் தின் திக் அப்படின்ட்டு சொல்லிட்டு 22 காஜ், 22 காஜ், 24 காஜு, 26 காஜுன்ட்டு நிறைய காஜஸ் இருக்குது. அதே மாதிரி நைஃப்லேயும் காஜஸ் இருக்குது திக்னஸை பொறுத்த வரைக்கும், அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ திக்னஸ் ஆஃப் காஜ், ஆங்கிள் ஆஃப் டில்ட் அட்டாச்மெண்ட், அடுத்து ஆப்ரேட்டிங் ஹேண்டில்ஸ், இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் ரொட்டேட்டரி மைக்ரோட்டோம். அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் மைக்ரோட்டோம்.
ரொட்டேட்டரி மைக்ரோட்டோம். இது வந்து ஹெவி அண்ட் ஸ்டேபிள், ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் இதை. அடுத்து ஐடியல் ஃபார் சீரியல் செக்ஷன் அண்ட் லார்ஜ் நம்பர். சீரியல் செக்ஷன் எடுக்கணும்னா, சீரியல் செக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, கண்டினியூஸாக ஒரு செக்ஷனுக்கு பின்னாடி இன்னொரு செக்ஷன் வந்து ஒட்டிட்டு வரும், அதை தான் சீரியல் செக்ஷன் சொல்லுவாங்க. லார்ஜ் நம்பரில் எடுக்கணும்னா இந்த ரொட்டேட்டரி மைக்ரோட்டோம் யூஸ் பண்ணிக்கலாம். பேரஃபின் வேக்ஸ் எம்படருக்கு இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நைஃப் ஹோல்டர் இஸ் மூவபிள். நைஃப் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா மூவபிள் தான், அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யூஸ் ரொட்டீன் அண்ட் ரிசர்ச் பேப்பர். இந்த ரொட்டேட்டரி மைக்ரோட்டோம் பார்த்திங்கன்னா ரொட்டீனாகவும் ரிசர்ச் பேப்பர்லையும் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆர்எம்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்லைடிங் ஆர் பேஸ்லெஜ் மைக்ரோட்டோம். ஸ்லைடிங் ஆர் மைக்ரோட்டோம் ஸ்லெஜ் மைக்ரோட்டோம்ங்கிறது பார்த்திங்கன்னா லார்ஜ் அண்ட் ஹெவி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும், ஹெவி ஸ்லைடிங் பேஸஸ் இருக்கும், செல்லுலோஸ் நைட்ரேட் எம்பர்டட் டிஷ்யூஸ்க்கெல்லாமே இந்த மைக்ரோட்டோமை யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த பேஸ்லெஜ் மைக்ரோட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனுடைய பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆங்குலர் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், நைஃப் கிளாம்ஸ் இருக்கும், போல்ட் ஹோல்டர் இருக்கும், சாரி பிளாக் ஹோல்டர் இருக்கும், கோர்ஸ் ஃபீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க போது, ஆப்ரேட்டிங் ஹேண்டில் இருக்க போது, திக்னஸ் ஆஃப் காஜஸ் இருக்க போது, அட்ஜஸ்ட்மெண்ட் லாக்கிங் நட் இருக்க போது, பிளாக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ இருக்க போது, ஸ்பிளிட் நட் ஸ்கிளாப் இருக்க போது, இதெல்லாமே வந்து பார்ட்ஸ் ஆஃப் பேஸ்லெஜ் மைக்ரோட்டோம். அடுத்து ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் பேஸ்லெஜ் மைக்ரோட்டோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹோல்டர் இஸ் மவுண்டன் ஆன் அ ஸ்டீல் கேரியேஜ். கேரேஜில் ஸ்டீல் கேரேஜில் போயிட்டு இந்த பிளாக் வந்து மவுண்டடு, அதாவது ஒட்டியிருக்கோம், நம்ம செட் பண்ணி வச்சிடணும். மூவ் ஃபார்வர்ட் பேக்வேர்டு அகேன்ஸ்ட் நைஃப், நைஃபுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போகிறத வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோம் அப்படின்றாங்க. அடுத்து மைக்ரோட்டோம் இஸ் வெரி ஸ்டேபிள் அண்ட் ஹெவி, அது வந்து ஸ்டேபிளாகவும் ஹெவியாகவும் இருக்கும். பிளாக் வந்து அரைஸ் டுவர்ட்ஸ் அ நைஃப் வித் அ ப்ரீ டிட்டர்மைன் திக்னஸ். இந்த திக்னஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது எல்லா மைக்ரோட்டோம்லேயும் செட் பண்ணி வைக்கிறது தான். எவ்வளோ திக்னஸ் வேணுங்கிறது அங்கே திக்னஸ் மீட்டர் இருக்கும், அதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த அளவுக்கு நம்மளால் செக்ஷன் எடுக்க முடியும். யூஸ்டு ஃபார் கட்டிங் வெரி லார்ஜ் நைஃப். இது என்ன சொல்ல வராங்கன்னா, பெரிய பெரிய டிஷ்யூஸ் எல்லாமே இதில் கட் பண்ண முடியும். அந்த பேஸில் எதுக்காகனா, பெரிய டிஷ்யூஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மைக்ரோட்டோம் இது. ஸோ ஹோல் பிரெயின் மாதிரியான டிஷ்யூஸை வந்து கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பேஸ்லெஜ் மைக்ரோட்டோம். என்னோடய அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி பெரிய பிளாக்ஸ், பெரிய டிஷ்யூ இருக்க பிளாக்ஸ், பிளாக்ஸ்னால் டிஷ்யூ எம்பர்டடாகி இருக்கிறது, வேக்ஸோடு எம்பர்டட் ஆகியிருக்கிறது தான் பிளாக்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இது பிளாஸ்டிக்காக இருக்கிறது கேசட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, லார்ஜ் செக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மைக்ரோட்டோம் இஸ் வெரி ஸ்டேபிள் அண்ட் ஹெவி. ஓகே, அடுத்து ராக்கிங் மைக்ரோட்டோம். ராக்கிங் மைக்ரோட்டோம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு ஆர்ம் ப்ரெசண்ட்டாக இருக்குன்றாங்க, மூவிங் ஆர்ம் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பார்க்குறது தான் வந்து ராக்கிங் மைக்ரோட்டோம், இதில் ஒரு ஆர்ம் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இதனோட பார்ட்ஸ்னால் நைஃப் ஹோல்டர், பிளாக் ஹோல்டர், அப்பர் ஆர்ம், ஸ்க்ரூ, லிவர், பால், ரிச்சர்ட் வீலு, மில் ஹெட், மைக்ரோட்டோம் ஸ்க்ரூ, ஸ்லீவ், லோயர் ஆர்ம், ஸ்கேல், இதெல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடியது தான் இந்த ராக்கிங் மைக்ரோட்டோம். இந்த பார்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஒர்க்கிங் ப்ரின்சிபல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க, கட் பிட்வீன் 1 to 2 மைக்ரான்ஸ் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நைஃப் ஃபிக்ஸ்டு வித் ஏஜ் எட்ஜஸ்ல தான் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். ஆப்ஜெக்ட் இந்த பிளேஸில் பொறுத்த வரைக்கும், இந்த மைக்ரோட்டோமை பொறுத்த வரைக்கும் சர்க்குலராக மூவ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே கீழே மூவ் ஆகுறது, இது என்னென்னா சர்க்குலராக ப்ரொடியூஸ் ஆகிட்டு நம்மளுக்கு பிளாக்லேருந்து செல் சர்ஃபேஸை வந்து ஷார்பன் பண்ணி கொடுக்கும். சர்க்குலராக மூவ் ஆகி தான் இது வந்து செக்ஷன் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லோ காஸ்ட் மைக்ரோட்டோம் அண்ட் நைஃபும் லோ காஸ்ட்டில் தான் இருக்கும். செல்லாய்டன் எம்பாய்டர்ட் டிஷ்யூஸ்லாம் வந்து ஈஸிலி வந்து செக்ஷன் எடுக்க முடியும் இதனால். ஸோ செல்லாய்டன் எம்பாய்டிங் டிஷ்யூஸ்க்கு எல்லாமே வந்து ராக்கிங் மைக்ரோட்டோம் யூஸ் பண்ணி தான் செக்ஷன் எடுக்கிறாங்க. செல்லாய்டின் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு எம்பாய்டிங் மீடியம். ஓகேவா, சரி. ஸோ இதோட டாபிக் முடிஞ்சிச்சு. என் சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஷ்யூ ப்ராசஸிங் பற்றி நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.